வணக்கம் அர்ஜுனனின் மகன் அபிமன்யு அவருடைய மகன் பரிசித்து மகாராஜா ஆவார் பரிசித்து மகாராஜா ஏழே நாளில் இறப்பா என்று சாபம் பெற்றார் பரிசித்து மகாராஜா அந்த ஏழு நாட்களை இறைவனை நோக்கி தன்னை செலுத்த எண்ணினார் அப்போது விதுரரின் மகனான சுகதேவர் அவருக்கு பாகவத கதைகளை கூற ஆரம்பித்தார் ஒவ்வொரு வாரமும் அவர் கூறிய பாகவத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்று அவர் கூறிய கதையை பார்ப்போம் வணக்கம் ஸ்வயம்பூவ மனு பிரம்மாவின் புத்திரர் ஆவார் அவர் ஸ்ரீஹரியானா மகாவிஷ்ணு ஒரு அம்சமாவார் அவருடைய மனைவி சதரூபை அவர்களுக்கு உத்தானபாதன் பிரியாவிரதன் என இரண்டு புத்திரர்கள் இருந்தன உத்தானபாதன் வளர்ந்து நாட்டின் அரசனானான் அவனுக்கு இரண்டு மனைவிகள் முதலாவது மனைவி சுருசி இரண்டாவது மனைவி சுனிதி சுருசியின் மகன் உத்தமன் சுனிதியின் மகன் துருவன் அரசன் உத்தானபாதன் சுனிதியை விட சுருசியை மிகவும் நேசித்தான் எனவே சுருசியின் மகனான உத்தமனை எப்போதும் தனது மடியில் அமர வைத்துக் கொள்வான் ஒரு நாள் உத்தானபாதன் அரண்மனையில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான் அப்போது சுனிதியின் மகனான துருவனும் அங்கு வந்தான் தனது தந்தையின் மடியில் அமர அவனும் விரும்பினான் அவனது பெரியம்மாவாகிய சுருசி அவனை உட்கார விடாமல் தடுத்துவிட்டாள் அவள் அவனிடம் நீ சுனிதியின் மகன் அரசனின் மடியில் அமர்வதற்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை அந்த உரிமையை பெற நீ எனது மகனாக பிறந்திருக்க வேண்டும் எனவே பகவான் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து ஆன்மீக சாதனைகளை பழகுவாய் அதன் மூலம் அடுத்த பிறவியிலாவது எனது மகனாக நீ பிறப்பாய் என்று கூறிவிட்டாள் துருவனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அழுது கொண்டே அவன் தனது தாயிடம் சென்றான் நடந்தவற்றை கேட்ட அவளும் செய்வதறியாமல் மிகவும் வருந்தினாள் அவனை தனது மடியில் அமர்த்தி கொண்டு அவனை சிறிது சாந்தப்படுத்தினாள் பின்னால் அவள் குழந்தாய் அலாதே உனது பெரியம்மா அப்படி கூறிவிட்டாள் என்பதற்காக அவளிடம் வெறுப்பு கொள்ளாதே யார் ஒருவர் மற்றவர்களை துன்பத்தில் ஆழ்த்துகிறாரோ அவரே பின்னர் துன்புறுவான் உன்னிடம் கோபமாய் பேசி அவளுக்கு அமைதி கிடைக்கும் ஆனால் ஒன்று மகனே அவள் கூறியது சரி அரசன் என்னை சிறிதும் கண்டுகொள்ளவில்லை எனவே ஸ்ரீஹரியை ஒருமித்த மனதுடன் வழிபடும்படி சுருசி கூறியது சரிதான் அரசனின் அன்பை பெறுவதற்கு இதைவிட வேறு வழி எனக்கு தெரியவில்லை ஸ்ரீஹரியின் தாமரை திருவடிகளை வணங்குவதன் மூலம்தான் பிரம்மாவும் தனது பதவியை அடைந்தார் பல ரிஷிகளும் மகாவிஷ்ணுவின் திருவதி தாமரைகளை தியானம் செய்கின்றன எனவே நீயும் உனது மனதேஷியரின் திருவதி தாமரைகளில் அர்ப்பணிப்பாய் அவரால் மட்டுமே உனது துன்பத்தை துடைக்க முடியும் என்று கூறினார் தனது அன்னை கூறியவற்றில் துருவனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது நேரத்தை சிறிதும் வீணடிக்காமல் அவன் நாட்டை துறந்து காட்டுக்கு கிளம்பினான் இறைவனின் உண்மையான பக்தர்களுக்கு வெறும் அருகில் இருக்கக்கூடிய தேவரிஷியான நாரதர் காட்டுக்கு செல்லும் துருவனை சந்தித்தார் நாரதரிடம் துருவன் தனது எண்ணத்தை வெளியிட்டான் அதுக்கு நாரதர் துருவனை குழந்தாய் நீ மிகவும் சிறியவனாயிற்றே நீயே தவம் செய்யப் போகிறாய் தவம் செய்வது மிகவும் கடினமான விஷயம் அல்லவா இறைவனை காண்பது அதையும் விட கடினமானது எப்பொழுதும் தீவிரமாய் தவம் புரியும் முனிவர்களுக்கு கூட அந்த இறைவனை அடைய கடினமானது எனவே குழந்தாய் இறைவன் உனக்கு விதித்தபடி நடக்கட்டும் என்று எண்ணி உன்னை முழுவதும் அந்த இறைவனுக்கு அர்ப்பணித்து விடு அதன் மூலம் உனக்கு சிறந்த ஞானம் கிடைக்கும் என்று கூறினார் ஆனால் அவரது அந்த வார்த்தைகள் துருவனை சமாதானப்படுத்தவில்லை அவன் தனது குறிக்கோளில் இருந்து சற்றும் பின்வாங்காமல் எனது பெரியம்மா என்னை மிகவும் அவமதித்தால் என் மனம் மிகவும் சஞ்சலம் அடைந்துள்ளது மனதில் சிறிதும் அமைதியில்லை இந்த நிலையில் தங்களது சொற்கள் என் மனதில் ஏறவில்லை தேவரிஷி நாரதரே நீ சதுர்முக பிரம்மாவின் புத்திரர் ஆவார் இறைவனை காண எனக்கு அருள்வீராக என்று கூறினான் சிறுவனாகிய துருவனின் மனம் உறுதியைக் கண்டு நாரதர் மிகவும் மகிழ்ந்தார் அவர் குழந்தாய் நீ எடுத்த காரியத்தில் சிறிதும் உறுதி குலையாமல் இருக்கிறாய் அதைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன் ஸ்ரீஹரியான பகவான் விஷ்ணுவை ஆதாரித்து தியானிப்பதன் மூலம் அவரை அடையலாம் நீ யமுனை நதிக்கரையில் உள்ள மதுவனத்துக்கு செல் அங்கு ஸ்ரீஹரி எப்போதும் உரைகிறார் முழு மனதுடன் அவரை கூவியலை சதுர்பூஜங்கள் கொண்டவரும் அனந்த கல்யாண குணங்கள் கொண்ட வருமான அந்த பகவான் விஷ்ணுவை ஒருமுகப்பட்ட மனதுடன் தியானிப்பாய் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்னும் இந்த மந்திரத்தை எப்போதும் ஜபித்துவாய் என்று கூறி மந்திரோ உபதேசம் செய்தார் நாரதரின் உபதேசங்கள் துருவனின் மனதில் ஆழ பதிந்தது அவர் நாரதரை வணங்கி மதுவனத்துக்கு புறப்பட்டார் அங்கு அவர் தீவிரமாக தியானத்தையும் தவத்தையும் செய்து வந்தார் அதைக் கண்டு தேவர்களும் நடுங்கினார் ஆது மாடங்கள் இவ்வாறாகவே கழிந்தது அவனது தவத்தைக் கண்ட பகவான் ஸ்ரீ விஷ்ணு மிகவும் மகிழ்ந்து அவனுக்கு காட்சி அளிக்க முடிவு செய்தார் துருவனின் முன்பு கருணாமூர்த்தியாக பகவான் தோன்றினார் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அழகுடன் விளங்கும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை கண்ட துருவன் மிகவும் மனம் மகிழ்ந்தான் உடனடியாக அவரது பாதங்களில் விழுந்து சரணடைந்தார் இறைவனின் புகழை துதிக்க விரும்பினான் ஆனால் அவன் மிகவும் சிறுவனாக இருந்ததால் துதிப்பதற்கு தெரியவில்லை ஸ்ரீ அரியான பகவான் தனது சங்கினால் துருவனின் கன்னங்களை தடவி கொடுத்தார் சங்கு நான்கு வேதங்களையும் குறிப்பதாகும் அதன் மூலம் வேதங்களின் ஞானத்தை பரிபூர்ணமாக துருவன் பெற்றார் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை துடிக்க தொடங்கினான் பகவானும் துருவனிடம் மிகவும் மகிழ்ந்து துருவன் கேட்கும் வரத்தை அளிக்க விரும்பினார் அவர் குழந்தை துருவனே நீ உனது தந்தையின் அரியணையில் அமர்வாய் நாட்டை பலகாலம் ஆழ்வாய் உனது உலக வாழ்க்கை முடிந்த பிறகு என்னையே தியானம் செய்வதனாய் உடலை துறந்து இதுவரை எவரும் அடைந்திராத ஒளி பொருந்திய மண்டலத்துக்கு நீ செல்வாய் அந்த இடத்தை சுற்றியே மற்ற ஒளி பொருந்திய ஞானிகள் பலரும் இருக்கின்றனர் துருவன் நட்சத்திரமாக நீ ஜொலிப்பாய் அந்த மண்டலம் நிலையானது அங்கிருந்து நீ இந்த உலகிற்கு திரும்பி வர வேண்டிய நிலை ஏற்படாது பிரபஞ்சமே அழிந்தாலும் அந்த இடம் அழியாமல் இருக்கும் என்று வரம் அளித்தார் இப்படியாக வரம் அளித்துவிட்டு பகவான் வைகுடத்துக்கு சென்றார் துருவன் பகவான் ஸ்ரீ விஷ்ணு வணங்கி வழிபட தனது தந்தையை பிரிந்து வந்தான் அவனது ஆசை நிறைவேறியும் அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படவில்லை இறைவனை கண்டு பரமானந்த நிலையை அடைந்தவனை வரமாக கேட்காமல் மாயை மயங்கி இந்த உலக ராஜ்யத்தை கேட்டதை எண்ணி அவன் மிகவும் வருந்தினான் தனது புத்திரன் துருவன் தவத்தை முடித்து திரும்பி வருவதை கேள்வியுற்ற அரசன் அழகிய ரதங்களை எடுத்துக்கொண்டு தனது மந்திரி பிரதானிகளுடன் நகரத்தின் எல்லைக்கு அவனை வரவேற்க சென்றான் நாரதரிடமிருந்து அரசன் துருவன் செய்த தீவிர தவத்தை பற்றியும் பகவான் மகாவிஷ்ணு துருவன் முன் தோன்றி அவனுக்கு அருளியதையும் அறிந்தான் தற்போது புத்திரன் நகரத்துக்கு திரும்பி வருவதை அறிந்த மன்னன் எல்லையிலா மகிழ்ச்சி அடைந்தான் தனது மகனை ஆற கொண்டான் அவனது கண்களில் இருந்து தாரை தாரையாக தண்ணீர் பெருகிற்று அரசன் உத்திரபாதன் துருவனை யானையின் மீது அமர்த்தி நகரத்துக்கு மிகுந்த மரியாதையுடன் அழைத்து வந்தான் நாட்கள் கடந்தன ஆன அரசன் உத்திரபாதன் துருவனுக்கு முடிசூட்டினார் பின்னர் தியானமும் தவமும் செய்வதற்கு உத்திரபாதன் காட்டுக்கு சென்றான் இறைவன் வகுத்த பாதையில் துருவனும் நாட்டை நன்றாக பரிபாலனம் செய்து வந்தான் துருவனின் சகோதரனும் சுருசியின் புத்திரனுமான உத்தமனை அவன் வேட்டையாட சென்ற பொழுது ஒரு யஷன் கொன்றுவிட்டது அவனை தேடி சென்ற சுருசியும் இறந்தால் அவர்கள் இறந்ததை அறிந்த துருவனுக்கு கோபமும் வருத்தமும் ஏற்பட்டன அந்த யஷனை கண்டிக்க விரும்பிய துருவன் யஷர்களின் நாடான அலகாபுரியை தாக்கினான் போர் மிகவும் முக்கியமாக நடந்தது அதில் பல்லாயிரக்கணக்கான யஷர்கள் கொல்லப்பட்டனர் துருவனின் தாத்தாவான ஸ்வயம்புவ மனு கேட்டுக்கொண்டதன் பேரில் துருவன் யஷர்களை கொல்வதை நிறுத்தினான் அதன் மூலம் போர் ஒரு முடிவுக்கு வந்தது யஷர்களின் அரசனான குபேரனும் போரை நிறுத்திய துருவனிடம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவன் துருவனுக்கு ஒரு வரம் கொடுக்க முன்வந்தான் துருவன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை எப்போதும் தன் மறக்காமல் நினைவில் கொள்ள வேண்டும் இதுவே நான் விரும்பும் வரம் என கூறி குபேரனும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவன் கேட்ட வரத்தை அளித்தான் துருவன் மற்றவர்களிலும் இறைவனை சமமாக கண்டான் வெகுகாலம் ராஜ்ய பரிபாலனம் செய்துவிட்டு அந்த ராஜ்யத்தை தனது புத்திரரிடம் ஒப்படைத்தான் பின்னர் இறைவனை தியானிக்க பத்ரி சென்றுவிட்டான் அவனது கடைசி நேரத்தில் விஷ்ணுவின் தூதர்கள் அங்கு தோன்றி அவனை விஷ்ணுவின் வைகுண்டத்தில் இருக்கும் துருவலோகத்துக்கு அழைத்து சென்றனர் இன்றும் வானில் பிரகாசிக்கும் துருவ நட்சத்திரம் சிறந்த பக்தனான துருவனை நமது நினைவில் நிறுத்துகிறது அடுத்து என்ன பாகவதை கதை கூறினார் என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொருமும் ஆன்மீக கதைகள் நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி